தாய்மார்களுக்கு 600 மில்லி முதல் 1000 மில்லி வரை ஒரு நாளைக்கு தாய்ப்பால் உற்பத்தி செய்யக்கூடிய திறன் உள்ளது. பருமனானவர் ஒல்லியானவர் என்றெல்லாம் எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைத்து தாய்மார்களாலும் இந்த அளவுக்கு தாய்ப்பாலை உற்பத்தி செய்ய முடியும். குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கு தேவையான முக்கிய புரதமான லாக்டால்புமின் தாய்ப்பாலில் உள்ளது. இது மாட்டுப்பால் போன்ற பிற மாற்றுப் பொருள்களில் இருக்காது. குழந்தைகளுக்கு ஏற்படும் நிமோனியா, வயிற்றுப்போக்கு, சளி, காய்ச்சல் போன்ற நோய்களை கட்டுப்படுத்துகிற மற்றும் நோய் எதிர்ப்பாற்றலை கூட்டுகிற வல்லமை தாய்ப்பாலில் உள்ளது. தாய்ப்பால் குடிக்கும் போது மட்டுமே குழந்தையின் நாக்கு, வாய் போன்றவை அசைந்து வேலை செய்கின்றன. புட்டிப்பாலை பயன்படுத்தும் போது அது குழந்தைகளின் எதிர்ப்பாற்றலையும் அசைவையும் குறைத்துவிடும். திரும்பவும் தாய்ப்பால் கொடுக்கும் போது குழந்தைகள் மார்பை பிடித்து சப்பி குடிக்க மறுக்கும். மார்பகத்தில் இருந்து நேராக பால் புகட்டும் போது தாய்க்கும் சேக்குமான அன்பு உறவு வளரும். குழந்தை பாதுகாப்பாக இருப்பதாக உணரும். தாய்ப்பாலை தவிர பிற மாற்றுப் பொருள்களையும் குழந்தையால் எடுத்துக்கொள்ள இயலும். ஆனால் மாட்டுப்பால் போன்ற மாற்றுப் பொருள்களில் உள்ள உப்புச்சத்துகள், ஸ்டார்ச் போன்றவை குழந்தைகளின் இளம் சிறுநீரகத்துக்கு பாரமே. இதனால் சிரமங்கள் ஏற்படும் வாய்ப்புள்ளது. எனவேதான் 6 மாதங்கள் வரை தாய்ப்பால் கட்டாயம் என அறிவுறுத்தப்படுகிறது. மாடுகள் பாலுக்காக வளர்க்கப்படுவதற்கு முன்னர் தாய்ப்பால்தான் குழந்தைகளுக்கு முதன்மையான உட்பொருளாக இருந்தது. மனிதகுலம் அழியாது வளர்வதற்கு தாய்ப்பால் முக்கிய காரணமாக உள்ளது. பிற பொருள்களை கொடுத்தால் குழந்தையின் வளர்ச்சியில் சிக்கல்கள் எழும் வாய்ப்புள்ளது. சர்க்கரை, தண்ணீர், இனிப்பு போன்றவற்றை கொடுப்பது மிகவும் தவறு. அது போன்ற செயல்களை ஊக்குவிக்கவோ ஆதரிக்கவோ கூடாது. இது குறித்து சரியான விழிப்புணர்வு மக்களுக்கு அவசியம் வேண்டும். சர்க்கரை தண்ணீரை கொடுத்தால் குழந்தைகளின் வயிறு நிறைந்துவிடும், பசி ஏற்படாது. பசி இருந்தால்தான் குழந்தைகள் மார்பை பிடித்து சப்பி குடிக்கும். குழந்தைகள் பசி எடுத்து சப்புவதுதான் தாய்ப்பால் புகட்டலின் முக்கியமான பகுதி. மேலும் தாய்ப்பால் புகட்டுவது தனி மனித செயல்பாடு அல்ல, சமூக செயல்பாடு. இதனால் குழந்தைகளின் நலம் உந்தப்படுவது மட்டுமல்லாமல் நாட்டின் பொருளாதாரமும் சேமிக்கப்படுகிறது. தாய்ப்பாலுக்கு மாற்றுப் பொருள் உற்பத்தி செய்தால் ஒரு நாளைக்கு 600 மில்லி முதல் 1000 மில்லி என்பது பொருளாதார சுமையை ஏற்படுத்தக்கூடியது. தாய்ப்பால் இவற்றில் இருந்து காத்து குழந்தைகளின் நலனை உறுதி செய்கிறது. தாய்ப்பால் ஊட்டுவதால் தாய் உண்ட உணவில் உள்ள கலோரி குழந்தைக்கும் செல்வதால் பிரசவ காலத்தில் அதிகரித்து உடல் எடையை குறைக்கவும் உதவுகிறது. பெரும்பாலான பெண்கள் தங்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டினால் தங்களின் அழகு குறைவதாக தவறான எண்ணம் கொண்டுள்ளனர். மாறாக, எப்படி தாய்ப்பால் ஊட்டுவது ஒரு பக்கம் உடல் எடையை குறைக்கிறதோ அதுபோலவே ஹார்மோன்களை அதிக அளவில் சுரக்கச் செய்து முகப்பொலிவையும் அழகையும் கூட்டுகிறது என்பதே உண்மை. இரத்த அழுத்தத்தை சீராக வைப்பது, மார்பக பகுதியில் ஏற்படும் இரத்த நாள துடைப்பு உண்டாகாமல் தடுப்பது என தாய்ப்பால் ஊட்டுவதில் இருக்கும் நன்மைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். தாய்ப்பால் கொடுத்து குழந்தையை நலமுடன் வளர்ப்போம்.